இரத்த உற்பத்தியை அதிகரிக்க சீதாப்பழத்தை எப்படி சாப்பிடுவது? நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது சீதாப்பழத்தோட தோல், விதை, இலை, மரப்பட்டை அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் உடைய பண்பு தாங்க. குழந்தைங்களுக்கு சீதாப்பழம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எலும்பு உறுதியாகும், பல்லும் உறுதியாகும். சீதாப்பழம் வந்து இரத்த உற்பத்தியை அதிகரிக்கும், உடலுக்கு வலிமை தரக்கூடியது. சீதாப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா தலைக்கும் மூளைக்கும் செல்லும் இரத்த ஓட்டம் சீராகும். இது மூலமாக குழந்தைகளோட கவனிக்கும் திறன், நினைவாற்றல் அதிகரிக்கும். சீதாப்பழ விதைகளை பொடியாக்கி சம அளவு பொடியோட பாசி பயிறு மாவு கலந்து தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முடி மிருதுவாக மாறும். கொஞ்சமாக வெந்தயம், சிறுபயிறு ரெண்டையுமே இரவு ஊற வச்சு அதுக்கப்புறம் காலையில் அரைச்சி இதோட சீதாப்பழ விதை பொடியை கலந்து தலையில் தேய்ச்சி ஊர்னதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தலை குளிர்ச்சி பெறுங்க, முடியும் உதிராது, பொடுகு காணாமல் போகும். சீதாப்பழ விதை பொடியோடு கடலை மாவு கலந்து எலுமிச்சை சாறில் குழைத்து தலையில் தேய்த்து ஊறினதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முடி உதிராது. சீதாப்பழ மரத்தின் இலைய மருத்துவ குணம் கொண்டவை. இலைகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட கசாயம் வயிற்றுப்போக்கை படுத்துதுங்க.